ஹலோ எவ்ரி ஒன். எம்டியூ நெல் ரகங்கள் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா நெல் ரகங்கள் பேசியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து எம்டியூ 1061 என்ற ஒரு நெல் ரகத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து இந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நெல் ரகத்தோடைய பெயர். இந்த நெல் ரகம் வந்து ஆந்திரா மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நெல் ரகம் தான் இந்த எம்டியூ நெல் ரகங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நிறைய நெல் ரகங்கள் பேசியிருக்கோம், ஸோ ஆந்திரா நெல் ரகங்கள். ஸோ அதில் எம்டியூ 1061 என்ற இந்த நெல் ரகம், இது வந்து இந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோடைய பேரண்டேஜ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎல்ஏ 11 11 00. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்டியூ 1010 என்ற நெல் ரகம். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த நெல் ரகம் கூட பேசியிருக்கோம். ஸோ அதுதான் இந்த நெல் ரகத்தோடைய பேரண்டேஜ், அதாவது பெட்ரோல். ஸோ இதோடைய அந்த ஸ்பெஷல் ஃபியூச்சர் அதாவது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல அதிக மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு நெல் ரகம் தான். பெர் குவிண்டால் வந்து கிட்டத்தட்ட 46 குவிண்டால் பெர் ஹெக்டர் அந்த அளவுக்கு மகசூல் கிடைக்கும். பட் இது வந்து அரைக்குள்ளே பயிர் தான், அதாவது செமி ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து அரைக்குள்ளே பயிர். ஸோ இதோடைய தானி அமைப்பு பார்த்தீங்கன்னா மீடியம் ஸ்லெண்டர், அதாவது இதோடைய தானி அமைப்பு மீடியம் ஸ்லெண்டர்னா நடுத்தர மெல்லிய ரகம். ஸோ இந்த ரகத்தோடைய அந்த தானி அமைப்பு இருக்கும். பட் இந்த நெல் ரகத்தோடைய மகசூல் வந்து 46 குவிண்டால் பெர் ஹெக்டர் கிடைக்கும். பட் இது வந்து எதை எதிர்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலரன் டூ பிபிஹெச் அண்ட் பிஎல்பி அண்டு ஜிஎம் பயோடைப் 1. ஸோ இதுக்கு வந்து எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு நெல் ரகம் தான். பட் இது வந்து நல்ல ஒரு மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு நெல் ரகம் தான். ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து இந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நெல் ரகத்தை பார்த்தினா ஒரு சில அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண வேண்டியதுன்னு நினச்சேன் நண்பா. ஸோ இதில் என்ன சின்ன அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.